ஆபத்தில் மாத்திரம் கர்த்தரை நம்ப துணிந்தால் என்னில் பாவம் நீங்க வாய்ப்பில்லை. என் தேவா, உம்மை மாத்திரம் நம்புவேன், என்னில் உம் சாயல் வெளிப்படுவதே என் ரட்சிப்பு. ஆமேன். திரியேக தேவனின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் சமாதான வாழ்த்துக்கள். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. சங்கீதம் 130வது அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 130வது அதிகாரம் 7வது வசனம். அழகான தேவ வார்த்தை. சங்கீதக்காரன் இனிமையா எழுத, தூண்டுதையா என்ன, கர்த்தரை தினம் நம்ப, இருக்குதையா கிருப, கர்த்தரிடத்தில் திரளான மீட்பும். இந்த சங்கீதத்தை எழுதின சங்கீதக்காரனின் எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? அவனின் ஜனமாகிய இஸ்ரவேல் கர்த்தரை நம்ப வேண்டும் என்பதே. இன்று நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புவதும் அதேதான். தேவ ஜனமே, கர்த்தரை நம்பு. நம்ம வாழ்க்கையில எத்தனை போராட்டம், எத்தனை அவமானம், எத்தனை இன்னல்கள், மீட்பு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். வேதனைகளின் மத்தியில் இன்று உங்களை விடுவிக்க வல்லமையாய் உள்ள தேவனை மீண்டுமாய் நினைப்பூட்டுகிறேன். சங்கீதக்காரன் சொல்லுவது போல், அவரிடத்தில் திரளான மீட்பும் கிருபையும் நிறைந்துள்ளது. நாம் ஏன் கர்த்தரை நம்ப வேண்டும்? காரணம் இருக்குங்க. நாம் அவரை நம்பும் பொழுதுதான் அவரிடத்தில் இருக்கும் அந்த மேன்மையான கிருபையையும் திரளான மீட்பையும் நாம் உணரவே முடியும். நம்பிக்கை தேவனிடம் மனிதனை இணைக்கும் பாலமாகும். இதனை உணர்ந்ததால்தான் சங்கீதக்காரன் தேவன் மீது கொண்ட நம்பிக்கையை தன் தேசத்தாரும் வைக்க வேண்டும், தன் தேசத்தாரும் தேவன் மீது நம்பிக்கையை வைக்க வேண்டும் என்பதாய் இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும் என் ஐயன் இயேசுவை நம்ப மறந்து விடாதே. ஒரே மனிதன் ஆதாமால் பாவம் இவ்வுலகின் சாபமானது. ஒரே மனிதன் என் ஐயன் இயேசு கிறிஸ்துவினால், அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் பாவ சாபம் கழுவப்பட்டது. இயேசுவின் அழைப்பு மதத்தை நோக்கியது அல்ல, மகிமையான நித்தியத்தை நோக்கியது. இன்றே உணர்ந்திடு, இயேசுவின் சாயலை உன் வாழ்வில் வெளிப்படுத்தவில்லை என்றால் ஏமாற்றம் நமக்குத்தான். ரட்சிப்பு வார்த்தைகளில் அல்ல, வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும். பணக்காரன் ஆவது அல்ல, ஆசீர்வாதிக்கப்படுவதும் அல்ல ரட்சிப்பு. கிறிஸ்துவின் அன்பும் சகல நற்குணமும் நம் வாழ்வில் மற்றவர் காண வெளிப்படுவதே. ஆமேன். திரியேக தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன். நன்றி.